ஹாய் வண்டர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கிச்சன் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லலான்ட்டு இருக்கேன். மாடியுலர் கிச்சன் யூஸ் பண்ணாதவங்க, இந்த மாதிரி நார்மல் கிச்சன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன். நார்மல் கிச்சன்னாலே நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஷெல்ஸ் தான் இருக்கும். இது இப்போ நான் காமிக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட் லைனரு. இது வந்து அமேசானில் கிடைக்குது. இந்த மாதிரி மேட் லைனர் மேட் வாங்கி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப நீட் லுக்காக இருக்குது, ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஆட் லுக்காக தெரியாது. நம்ம நியூஸ் பேப்பர்லாம் போட்டோம்னா கிழிஞ்சிரும், இல்லைன்னா ஏதாச்சும் பட்டுச்சுன்னா போகாது, திரும்பியும் ஃபுல் நியூஸ் பேப்பரும் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த மேட் வாங்கி போட்டோன்னா நம்ம வந்து வைப் பண்ணிக்கலாம். ஒரு கிளாத்தை வச்சு எது எது அதில் ஸ்பில் பண்ணாலும் நம்ம வந்து அதை வைப் பண்ணிக்கலாம். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சனு, ஷெல்ஸும் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து திங்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் என்னோடய வெசல்ஸும் எல்லாம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். நிறையா இருக்கிறது எல்லாமே நான் லாஃப்டில் போட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையானது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இங்கே எப்பொழுதுமே கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம திங்ஸ் கம்மியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய திங்ஸ் வச்சுட்டோம்னா அதை வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப பேர்டனாக தெரியும், நம்ம அடிக்கடி வாஷ் பண்ண மாட்டோம். ஸோ எப்பொழுதுமே ரொம்ப கம்மியான திங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் கிச்சனில். எப்பொழுதுமே நான் ஷெல்ஃப்ஸ் கிச்சன் ஷெல்ஃப்ஸ் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஹிட் சாக் பீஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த எறும்பு அந்த மாதிரி பூச்சி அதெல்லாம் வராமல் இருக்கும். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கரப்பாம்பூச்சி எந்த பூச்சியுமே வராது, கொசு அந்த மாதிரி பல்லி அந்த மாதிரி கூட வராது. இது போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா பல்லியே வர்றதில்லை. ஸோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எறும்பு வராது. மெயினாக ஏதாவது ஸ்வீட்டு சுகரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வந்து எறும்பு வராமல் இருக்கும். இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் உள்ள டர்ட் எல்லாமே வந்து ஷெல்ஃபில் ஒட்டிக்கும், பேப்பரோடு ஒட்டிடுச்சு. அப்படியே என்னோடய ஷெல்ஃபே வந்து வீணாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா, அப்படியே வந்து ஷெல்ஃப் அந்த பெயிண்ட்டோடு அந்த இது ஒட்டிடுச்சு. அது என்ன தேய்ச்சாலும் போகவே மாட்டேது. சரின்னு சொல்லிட்டு தான் சரி பேப்பர் போட வேணாம் இனிமேட்டு, மேட்டே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆயில் வச்சுருக்க வெசல்ஸ்லாம் வந்து இப்போ ஷெல்ஸ் க்ளீன் பண்ணும் போதே அதுவும் ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் எப்பொழுதுமே, அதனால் நான் அதை கையோட க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதோடய ட்ரே எல்லாத்தையுமே. இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நான் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வைப்பேன். ஸோ வந்து ட்ரே வந்து ரொம்ப வீணாகாது ஆயில் பட்டுப்பட்டு. ஸோ அந்த ட்ரேயில் ஒரு நியூஸ் பேப்பரை மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீ ஆயிலு எல்லாமே வைப்பேன் நான். உங்களுக்கு இந்த ஷெல்ஃபில் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்குது, என்னன்னு கண்டுபிடிங்க. நான் அந்த பல்லி தான், எனக்கு பல்லினா ரொம்பவே பிடிக்காது. ஹஸ்பண்ட் வந்தால் விரட்டி விட்டாங்க. கேமரா இருக்குன்றதுனால தைரியமாக வேலை பார்க்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன் நான்.
லாஸ்ட் ஷெல்ஃபு ஆல்ரெடி வந்து டாப்பில் உள்ள 2 ஷெல்ஸ் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ்க்கு கீழெல்லாம் நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டேன். மேட்டெல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஏன்னா அங்கெல்லாம் நிறைய பெரிய பெரிய திங்ஸ் இருக்கும், சரி ரொம்ப லேட் ஆகும், டிலே ஆகுன்றதுக்காக நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பாய் ஒண்டர்ஸ் கிச்சன் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் முடிஞ்சது. கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது கிச்சனை பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஒண்டர்ஸ்.